வெல்கம் டு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கிச்சன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்காக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி சேர்த்துதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் வந்து 5 டேபிள்ஸ்பூன் வேணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். வேறு எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வராது, அதனால் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க 5 டேபிள்ஸ்பூன். அப்புறம் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்துங்க. ரொம்ப பெருசாக வேணால் சின்னதும் வேணால் இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதுவோடு போடுங்க, தண்டோடு போடுங்க. இது பார்த்து கட் பண்ணுங்கள். இது தனித்தனியாக வந்துச்சுன்னா டேஸ்ட் கொடுக்காது. அப்புறம் வெங்காயம் வந்து 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சிதுன்னா சின்ன வெங்காயம் வந்து 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து நான் வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு வந்து 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன், தோல் உரித்து. அப்புறம் புளி வந்து 1 எலுமிச்சை சைஸில் வந்து தண்ணியில் வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. தேங்காய் வந்து 1/2 முடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாய்த்தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன். அப்புறம் தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன். மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன். உப்பு வந்து தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலாம். ஒரு வாணல் வச்சு நல்லெண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இந்த கத்திரிக்காய் வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. 5 நிமிஷம் விடுங்க. இதை பாருங்கள், எண்ணெயில் வதங்க வதங்க கத்திரிக்காயோட நிறம் பாருங்கள் மாறுது. அது ஒயிலட் கலர்லேருந்து லைட்டாக போய் ப்ரௌன் ஆகுது பாருங்கள். இதே நீங்கள் சுற்றி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா சைடும் ஈவனாக வந்து வேகும். பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் நல்லா நிறம் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து எடுத்துடலாம். கத்திரிக்காய் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து இதே எண்ணெயில் வந்து இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஏன்னா வெந்தயம் வந்து சீக்கிரமாக கருகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெந்தயத்தை கருகாமல் எடுத்துடுங்க. இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்குவோம். நான் 5 பல் பூண்டை வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் குழந்தை பிறந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரினா பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளியும் வெங்காயமும் வதங்கட்டும். இதை நல்லா கலரி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி விடுங்க. நம்ம அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான கரைசலை ரெடி பண்ணி புளி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இந்த திப்பி இல்லாமல் தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் புளி தண்ணி மட்டும் தனியாக எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 2 டேபிள்ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி அப்படியே வைங்க. தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு அந்த கரைசலை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலரி விடுங்க. இதை வந்து கொஞ்சம் கட்டியாக வர வரைக்கும் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிருச்சு பாருங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டாக வச்சு நம்ம வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து இப்படி கொதிக்க விடுங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம துருவி வச்சுருக்க 1/2 முடி தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காவை துருவி போட்டு சேருங்க, இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கலரி விடுங்க.
குழம்பு சும்மா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம கத்திரிக்காய் ஆல்ரெடி வந்து எண்ணெயில் வதக்கிட்டோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் அதனுடைய காரம் இறங்குற வரைக்கும் பண்ண போதும். லைட்டாக இப்படி கொதிக்கும் போது மேலே இது மாதிரி எடுத்து விட்டோம், அந்த காரம் வந்து கத்திரிக்காய்க்குள்ளே இறங்கட்டும். குழம்பு கொஞ்சம் நல்லா கட்டியாயிடுச்சு. பருப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷமும் ஆயிடுச்சு. உங்களுக்காக டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.